அணைய போகிற விளக்கு தான் பிரகாசமாக ஏறியன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, கேஜிஎஃப் சாப்டர் 2ல ராக்கி செத்துருவார். வணக்கம் மக்களே, ஆரம்பத்திலே அரசொல்லா சொல்கிறானே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. கேஜிஎஃப் சாப்டர் 2வோட ஸ்டோரி என்ன அதை தான் இந்த சொல்லாத கடை வீடியோவில் பார்க்க போகிறோம். ராக்கி கருடாவை கொண்டுடுவார், அதனால் கருடாவோட ஆளுங்க ராக்கியை கொல்லப்போவாங்க. கேஜிஎஃப்ல வேலை செஞ்சால் ஆயிரக்கணக்கான அடிமைகள் ராக்கியோட சேர்ந்துருவாங்க. அதோட கேஜிஎஃப் சாப்டர் 1 முடியும். நெக்ஸ்ட் என்ன நடக்கலான்னா, அடிமைகள் உதவியோட கேஜிஎஃப் ராக்கியோட கண்ட்ரோலுக்கு வரும். கருடாவோட தம்பி அதீரா, அவர் தான் கேஜிஎஃப் சாப்டர் 2வோட மெயின் வில்லனாக இருக்கணும். கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் சாப்டரில் அதீரா அவர் அப்பா சூரியவதனுக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுப்பாரு. அது என்னென்னா, அவரோட அண்ணன் கருடாவுக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சத்தியம் செஞ்சு கொடுப்பார். பட் அது பொய் சத்தியம். அதீரா கருடாவை சூழ்ச்சி பண்ணி கொல்ல பார்ப்பார். அப்படி இருக்கும்போது கருடா தப்பிச்சிடுறாரு. பதிலுக்கு கருடா அதீராவை கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் தான் நமக்கு தெரியும், அதீரா இன்னும் சாவலை, அவர் உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு. சாப்டர் 2வில் அதீராவாக நடிச்சிருக்கிறது ஆக்டர் சஞ்சய் தத். கேஜிஎஃப்ஐ கைப்பற்ற அதீரா முயற்சி செய்வார். அதீரா மட்டும் இல்லை, எதிரிகளாக இருந்த எல்லாருமே ஒன்று சேர போகிறாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து அதீராவோட தலைமையில் ஒரு பெரிய கூட்டணியே ஃபார்ம் ஆகும். அவங்க எல்லாருமே ராக்கிக்கு எதிராக களத்தில் இறங்குவாங்க. அது மட்டும் இல்லை, ராமிகா சென் இப்போ பிரைம் மினிஸ்டராக ஆகிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் ராக்கிக்கு எதிராக திரும்பிடும். ஸோ ராக்கிக்கு எதிராக ஒரு பெரிய படையே இருக்கும். ஃபைனல் கிளாஸில் எல்லோரும் இறந்து போயிடுவாங்க, ராக்கியும் சேர்த்து தான். கேஜிஎஃப் சீல் செய்யப்படும். ராக்கியோட உருவம் வீரக்கல்லில் பொறிக்கப்படும். ராக்கி அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம்படி சாகும்போது பணக்காரனா பவர்ஃபுல் மனுஷனாக ஒரு பிராண்டாக தான் சாவார். ஸோ ராக்கி ஃபேன்ஸ் மறக்காமல் ஹேண்ட் கட்சி கொண்டு போங்க. அட்லீஸ்ட் இன்டர்வெல்லில் கேன்டீனில் பப்ஸோ பாப்கார்னோ வாங்கி சாப்பிடும்போது அவசியம் எக்ஸ்ட்ரா டிஷ்யூ பேப்பர் கொண்டு போங்க. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், டார்க் நைட் ரைசஸ் படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்மேன் சாவுற மாதிரி காமிப்பாங்க. அதாவது ஊரை பொறுத்த வரைக்கும் பேட்மேன் செத்துருவார், ஆனால் ஆக்சுவலாக பேட்மேன் அப்புறம் கேட் உமன் ரெண்டு பேரும் கௌதம் சிட்டிலேருந்து தப்பிச்சு போய் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை கேஜிஎஃப் சாப்டர் 2 கூட டார்க் நைட் ரைசர்ஸ் படம் முறையே முடிக்கலாம். அதுக்கு பதில் சொல்லுமா இல்லை?